ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவையார் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ரொம்ப ஆப்டான சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற அகர் அகர்னு சொல்லுவாங்க, இல்லை சைனா கிராஸு. இதுக்கு நிறைய பேர் இருக்குது, அகர் அகர், சைனா கிராஸு, கடல் பாசி, எது வேணாலும் சொல்லலாம். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறேன். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் பசங்க, சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இது தேவையான பொருள் வந்து ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். இது வந்து ஜெல்லி, இது வந்து நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது டபுள் லேயராக பண்ண போகிறோம். இது வந்து ஜெல்லியில் வந்து ஸ்ட்ராபெரி இந்த பேக்கெட் வாங்கியிருக்கேன், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் தேங்காய் பால், இது மூணு இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு இது எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து சைனா கிராஸு, அப்புறம் சுகரு, அப்புறம் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள். இதை வச்சு இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணி பண்ண போகிறேன். இது வந்து கிளாஸியாக இருக்கும், இது வந்து டபுள் லேயராக இருக்கும். அகர் வந்து மொத்தம் 10 கிராம்ஸ் இது இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கணும். இந்த 10 கிராம்ஸ்க்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டு பண்ண போகிறோம், அதனால் பாதி ஒன்றுத்துக்கும் பாதி இன்னொன்றுத்துக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 250 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இதை போடணும். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, இந்த பவுட்ரு வந்து ஜெல்லி பவுட்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது ஸ்ட்ராபெரிங்கிறதுனால இந்த கலர் வருது. இது நல்லா கரைஞ்சிடணும். சுகர் எல்லாமே அதிலே போட்டிருப்பாங்க, நம்ம எதுவுமே போட தேவையில்லை. நம்ம அகர் அகர் வச்சு ரெண்டு லேயர் செய்ய போகிறோம், அதனால் இந்த ஜெல்லி யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கூல் வாட்டரை விட்டுட்டு நம்ம செட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இப்போ கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கோல்டு வாட்டரும் 250 ml ஆட் பண்ணணும். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதில் செட் பண்ணணும். இப்போ இதில் ஊற்றிட்டேன். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஜெல்லி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பால் விட்டு செய்கிற அகர் அகருக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் ஒரு 4 ஸ்பூன் அப்படி ஊற்றி எனக்கு போட்டாக்க போதும். மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஜெல்லி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே இதை ஊற்றணும். இது ஆறுனதுக்கப்புறமா தான் ஊற்றணும். இதை ஆற வச்சுட்டு எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு அகர் அகர் வச்சு செய்ய போகிறேன். இது பசங்க பழம்லாம் சாப்பிட்லன்னா கூட இந்த ஜெல்லி ஃபார்மில் இருக்கிறதுனால எல்லாம் பசங்க சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி இங்கே காமிக்கிற ஐட்டம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டான ரெசிபி தான். இப்போ இது இதில் வந்து அந்த அகர் அகர் போட்டிருக்கேன், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் சுகர் இருக்குது. இப்போ சுகரும் இதுவும் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா அகர் அகர் போட்டிருக்கேன், அது கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டும் கலந்தோன்னா இது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா காரிடுச்சு. தேங்காய் பாலை இதை ஒரு லேயராக ஊற்றுறேன்.
இது செட் ஆனதுக்கு அப்புறமா தான் 1 பை 1 லேயரா மாத்தணும் நம்ம கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் பண்றேன் எப்படின் காமிக்கிறேன் பாருங்க எல்லா இப்ப சீசனல் ஃப்ரூட்டும் போட்டுக்கலாம் வீட்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத போட்டுக்கலாம் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக வரும் இப்போ ஸ்ட்ராபெரி கிடைக்கல எனக்கு அதனால இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஜெல்லி செட் பண்ணியிருக்கோம்ல இதை நம்ம இது மேலே ஊற்றிடுறோம் ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாலும் ஜெல்லியும் ஊற்றி ஒரு லேயர் பை லேயராக செட் பண்ணியிருந்தாலும் அந்த இதுதான் இது இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு வெறும் ப்ளைனாக செய்த அகர் அகருது இது வந்து நான் ஃப்ரூட் எசன்ஸ் வச்சு இது வந்து இதே அகர் அகரை இன்னொரு கலரில் செய்து காமிச்சிருக்கேன் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ கிளாஸியாக எப்படி இருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இது ஃப்ரூட்ஸோடு இருக்கிறதுனால சின்ன பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்